வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி கடலை கறி, அதாவது ஒரு கறி குழம்புக்கு இணையான ஒரு கடலை கறியை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலை கறி குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்புன்னு சொல்லலாம், கறின்னு சொல்லலாம், இல்லை கிரேவின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை நைட்டு வந்து சோக் பண்ணாமல், நைட்டு ஓவர் நைட்டு சோக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஈவினிங் கடலை கறி பண்ணணும் சப்பாத்திக்கு அப்படின்னா, ஒரு 4 hoursக்குள்ளே ஊறிடும் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கரில் நம்ம வந்து போட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, குக்கரில் போட்டு மூடி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்கண்ணா, அதாவது ஏர் டைட்டு, காற்று போகாத ஒரு இந்த மாதிரி ஒரு குக்கர்லேயோ, இல்லை ஒரு நல்ல மூடி டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா, வித்தின் ஒரு 4 hoursில் வந்து ஊறிடும். ஸோ இப்போது அது ஊறி ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பேனில் இதுவுமே வந்து 1 pot கறி தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம இப்போது குக்கரை தான் நம்ம பேனுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில், எனி ஆயில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குமின் சீட்ஸு, கூடுதல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஜாஜீரா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஜாஜீராவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், பட்டை வந்து நான் பவுடராக ஆட் பண்ணிட்டேன், பட்டை பவுடராக ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண பிறகு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் நல்ல ஒரு பெரிய 2 வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கோம். அது கூடவே எப்போவுமே வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டால் நல்லா வந்து சீக்கிரம் வதங்கி வரும். ஸோ இப்போ ஒரு நல்ல டேஸ்ட் வரணும் கிரேவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பொன் முறுவலாக வரணும். பார்த்திங்கன்னா, கலர் மாறாமல் குக் ஆகிருக்கணும். ஸோ அடுத்து அது நல்லா குக் ஆகிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி வந்து ஒரு 2 small size தக்காளி போதுமானது. வெங்காயம் மட்டும் நல்லா ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துக்கும் போது, வதங்கி வர ஸ்டேஜில் இப்போது 1 teaspoon அளவுக்கு காரம் சேர்த்துருக்கோம், அதாவது நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 teaspoon அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா தலை தலை தலைன்னு நல்லா வந்து சேர்ந்து வருது பாருங்கள். கிரேவி நல்லா அப்படியே சேர்ந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கடலையை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் 1 pot கறி இந்த இதுலேயே வந்து அப்படியே சேர்க்குறோம். ஸோ இந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து கடலையை கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 5 minutes வேக வைக்கணும். ஏன்னா இந்த ஆயிலே நல்லா அது கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். குக் ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அது நல்லா கொஞ்சம் குக் ஆனவொடனே, ஒரு 5-7 minutes குக் ஆனவொடனே, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். நம்ம ஒரு திக்காக வேணும், நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணும், இல்லை கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னாலும் நம்ம 1 glass ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்தாச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது நம்ம வந்து ஒரு நான்வெஜ் இல்லை, நம்ம ஒரு பூஜை சமயம், இல்லை வந்து டியூஸ்டேக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்கு, ஒரு கம்பு சப்பாத்தி இல்லைன்னா நார்மல் பீட் சப்பாத்தி, நான் இந்த கடலைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வச்சுருக்கிறது ராகி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த கடலைக்கறி வந்து நல்ல ஒரு நான்வெஜ்ஜுக்கு இணையான ஒரு கறியாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இது கூட சேர்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த பலாக்கொட்டை போட்டு கூட செய்யலாம். அந்த மாதிரி நான் இந்த கடலையோட பலாக்கொட்டை போட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வெறும் கடலையோட நம்ம வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.